பெரிய பட்ஜெட் படம் என்பதல்ல, நல்ல கதைகள் இருந்தால் நீண்ட நாள் ஓடும் என நடிகர் ஏ.எல் உதயா கூறினார். கோவை சின்னவேணம்பட்டி பகுதியில் வாழ்வியல் பிரச்சினைகளுக்கு மென்மையான வழியில் தீர்வு காணும் வகையில் ஞான சஞ்சீவன சங்கமம் என்னும் நிகழ்ச்சி அதன் நிறுவனர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் நடிகர் ஏ.எல் உதயா கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏ.எல் உதயா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருந்தது இன்றைக்கி. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஞான சஞ்சீவனம் குருஜி சசிகுமார் அவர்கள் அவங்க வந்து ஞான சஞ்சீவனம் நடத்துகிறாங்க. நிறைய பேர் இந்த ஞான சஞ்சீவனம்னால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் முன்னாடி வந்து எனக்கு தம்பி பிளாக் பாண்டி மூலியமாக தான் எனக்கு குருஜியை தெரியும். அப்படி தெரியும் போது ஒரு இடத்துல போய் அவருடைய விஷயங்களை நான் கேட்கும்போது லைஃப்பில் என்னென்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், லைஃப்பை எப்படி எடுத்துக்கணுன்றதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு குருஜியாக வந்து எல்லாருக்குமே வந்து அவருடைய ஸ்பீச்சும் சரி அவருடைய மோட்டிவேஷனும் சரி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது. நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அதில். நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய கொரோனா காலகட்டத்துக்கப்புறம் நிறைய பேர் லைஃப்பில் பல பிரச்சனைகள் பல டிப்ரெஷன்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஈஸியாக அணுகிறதுக்கும் ஈஸியாக ஒரு டாக்டர்னு சொல்லுவேன் அவரை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். ஸோ அவரோட நிகழ்வு அவர் நடத்துகிற ஒரு இன்றைக்கி வந்து வாராக யோகம் வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கு. இதில் வந்து நான் ஒரு நடிகனாகவோ வரல, நான் ஒரு குருஜியோடைய ஒரு தொண்டராக தான் வந்திருக்கேன். ஏன்னா நிச்சயமாக இந்த இது வந்து எல்லாருக்குமே பயன்படுற வகையில் இந்த வாராகியம் இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருந்தது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. நிறைய ஞான சஞ்சீவனம் வந்து நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் சமூக சார்ந்ததாக இருக்கட்டும், நிறையா பேருக்கு வந்து மருத்துவ வசதி கல்வி வசதி இது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி நீங்கள் லைஃப்பில் லைஃப்பை எப்படி எடுத்துக்கணும், லைஃப்பை எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுன்றதை வந்து நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். மோட்டிவேஷனல் விஷயங்கள் நிறையா பேர் நிறையா யூடியூப்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து குருஜி சசிகுமார் சார் வந்து எனக்கு வந்து நான் மனதார அவரை குருஜியாக தான் நினச்சிருக்கேன்.